ஹே கைஸ், ஐம் கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, இது ஒரு க்யூட்டான ரோபோட். இந்த ரோபோட் வந்து ரொம்ப குட்டியா இருக்கனால ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிரும். அண்ட் டிசைனும் வந்து செமையா வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதால வந்து ஹியூமன் பண்ற மூவ்மெண்ட் வந்து அப்படியே வந்து பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. மெயினா வந்து இந்த ரோபோட் வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணாம எஜுகேஷனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நீங்க ப்ரோக்ராம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட கைகள்லாம் வந்து எப்படிலாம் மூவ்மெண்ட் ஆகணுமோ, ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து நீங்க ப்ரோக்ராம் மூலியமா அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரோபோட்டும் வந்து அதே மாதிரி வந்து செய்யும். அதை பார்க்கவே வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். ஈவன் இதால வந்து புஷ்அப்ஸ் அண்ட் டான்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த ரோபோட் செய்யறது வந்து ரொம்பவே வந்து ஃபன்னா இருக்கும். இதுலயே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோனை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி சாங்ஸ் வந்து பிளே பண்ணி கேட்டுக்கலாம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 2050 mAh. ஒன்ஸ் நீங்க வந்து ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 1 hour வரைக்கும் இதால வந்து ஒர்க் ஆக முடியும். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1.65 kg. நம்பர் 2, கிளிக்போட். இது ஒரு ஃபன் அண்ட் ஸ்மார்ட்டான ஒரு ரோபோட். ஸோ பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோபோட் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து இதோட டிசைனும் சரி ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து மெயினாக வந்து நீங்கள் ப்ரோக்ராம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரோபோட்டால் வந்து 200 reactions வந்து கொடுக்க முடியும். ஸோ குட்டி குட்டி ரியாக்ஷன் கூட அது பண்ணும்போது பார்க்க செமையாக இருக்கும். இந்த ரோபோட்டில் உள்ள செமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்னேக் மாதிரி இந்த ரோபோட் வந்து ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி மாற்றிக்கலாம். இல்லைனா வந்து டாக் மாதிரி மாற்றிக்கலாம். கார் மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க ஒரு ஃபோன் ஸ்டாண்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால 3 நிமிஷத்துலயே வந்து இந்த ரோபோட்டை வந்து அசம்பிள் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப கிரியேட்டிவா வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட கிட்ஸ் வந்து சின்ன வயசுலயே வந்து கோடிங் கத்துட்டு இருக்காங்கன்னா இந்த ரோபோட்டை வச்சு நீங்க கோடிங்ஸ் வந்து கத்துக்க முடியும். சோ அந்த கோடிங் மூலமா இந்த ரோபோட்டை வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து காரா மாத்தும் போது டிரைவ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு விதவிதமா பிடிச்ச மாதிரி வந்து நீங்க டிஃபரெண்டா வந்து நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3, தேர்ட் தம். இது வந்து ஒரு ரோபோட்டிக் தம். நம்மளோட சுண்டு விரல் மாதிரியே வந்து இந்த ரோபோட்டிக் விரலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கையில் இருக்க விரல் வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகுமோ, ஸோ அதே மாதிரி வந்து இதால் வந்து மூவ்மெண்ட் ஆக முடியும். அவங்க வந்து இது கூட வந்து ஒரு ஒயர்லெஸ் டிவைஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து உங்களோட காலில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு இதை வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வந்து உங்களோட கையில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கனால உங்களால் நிறைய விஷயத்த வந்து பண்ண முடியும். இது மெயினாக வந்து அதுக்காக மட்டும் இல்லை, இவங்களோட நோக்கமே வந்து வேறு. ஸோ ஃபியூச்சரில் வந்து எலக்ட்ரிக் சென்சர்லாம் வந்து யூஸ் பண்ணி மசில் மூவ்மெண்ட்டை வச்சு இவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான கையை வந்து தயாரிக்கிறது தான் வந்து இவங்களோட எய்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு வந்து கை உடஞ்சிருச்சுன்னா அவங்களால வந்து நிறைய வேலைகள்லாம் வந்து செய்ய முடியாது. ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேண்டை வந்து அவங்களோட உடஞ்ச கையில் வந்து பொறுத்திக்கிட்டோம்னா அவங்க காட்டுற மசில் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதால் வந்து ஒர்க் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து செம்மையாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்து இந்த ஃபிங்கர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இந்த ரோபோட்டிக் ஃபிங்கரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசைனுக்கும் நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜிக்கும் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து கனெக்ட் ஆகி இதால் வந்து ஒர்க் ஆக முடியும். நம்பர் 4, ஆக்டோபட் ரோபோட். இது வந்து ஒரு ஸ்பைடர் ரோபோட். இதை வந்து ஒரு ரோபோட்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குட்டியா செமையா வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஒரு நார்மல் ஸ்பைடர் வந்து எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணுமோ, அதோட கால்லாம் வந்து எப்படி மடங்கி வந்து அதெல்லாம் மூவ்மெண்ட் ஆக முடியுமோ, அதே மாதிரி வந்து இந்த ரோபோட்டையும் வந்து ரொம்ப சென்சிபிளா வந்து பயங்கரமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையுமே வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உருவாக்கியிருக்காங்க. வைஃபை மூலியமா வந்து இந்த ஸ்பைடர் ரோபோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த குட்டியான ஸ்பைடர் ரோபோட்ல உள்ள செமையான விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 26 motors வந்து இதுக்குள்ள வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இதால வந்து லெக் மூவ்மெண்ட்லாம் வந்து கொடுக்க முடியுது. அவ்வளோ மோட்டார்ஸ் வந்து இந்த குட்டியான ஸ்பைடருக்குள்ள வந்து வச்சிருக்காங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அட்வான்ஸ்டான ரோபோட்டிக் அல்காரிதம்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த மினி ஸ்பைடர் ரோபோட்டை வந்து சூப்பர்பா இன்னோவேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 5, ஓலி. இது வந்து ஒரு ரோபோட் கண்ட்ரோல் கார். ஸோ உங்களோட ஃபோன் ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 wheel தான் வந்து இந்த காரில் இருக்கும். முன்னாடி வந்து நம்ம ஒரு ஜம்பிங் கார் அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு கார் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுலேயுமே வந்து 2 wheels தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கார்லேயே வந்து 2 wheels தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஆப்லேயே வந்து இந்த காரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த காரை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். இதால் வந்து ஸ்பின் பண்ண முடியும், ட்ரிஃப்ட் பண்ண முடியும், அண்ட் வந்து ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ எல்லா விதமான சர்ஃபேஸ்லையும் வந்து இதால் வந்து போக முடியும். இந்த ஓலி காரை வந்து நீங்கள் வந்து 24 km/h வந்து நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். அண்ட் யூஎஸ்பி மூலமா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 594 grams.
ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த இன்வென்ஷன்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.